வாங்கி இந்த விழாவிற்கு வந்து கருத்துரை நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்க யாருன்னு இதன் மூலமா சொல்லலாம். மௌனத்தை தன் எழுத்தில் பதிய வைத்த இந்தியாவுடைய மாபெரும் எழுத்தாளர் ராசா ராமபுரம் ஐயா அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஜெயசேகரன் சார் பேசின கடைசி விஷயத்த ராசாராணி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சங்கீதம், எழுத்து, ஓவியம், எல்லா கலைகளும் எதை நோக்கி நகர்கின்றன? மௌனத்தை நோக்கினார். பேசிட்டே இருந்து பேச்சத்தை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு வீட்டில் உள்ள முக்கியமான ஒரு பேசுவாங்க, நிஜமா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அமைதி ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கத்துவான். நீ என்ன சொல்றது, இப்பதான் கத்துவன் கத்துவோம் பாருங்க. இப்ப எல்லாமே மௌனத்தை நோக்கின்னு சொல்லி ராசாராய சொல்லுவாங்க. அப்படி ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவங்களுடைய புதல்வர் இங்க வந்திருக்காங்க. ராசா ராமானந்தம் ஐயா அவரை பற்றி இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டிய சில தகவல்கள் மட்டும் சொல்றேன். நான் 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதினவங்க, 6 நாவல்களை எழுதினவங்க, 2 வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதினவங்க. ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, 1989 சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க. அதை விட பெரிய விஷயம், அவருடைய படைப்புகள் தான் நாட்டுடமையாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்தியாவுடைய முன்னணி படைப்பாளிகளில் ஒருத்தர். ராசாராயாவை பத்தி ஒருத்தர் கற்று எழுதும்போது சொன்னார், ஐயா அவங்களுடைய எழுத்தை பத்தியே அவர் ஒரு அபூர்வரா அப்படின்னு சொன்னார். நம்முடைய எழுத்தை இங்கே இந்த அரங்கத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அபூர்வராகனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இசைக்கலைஞருக்கு மற்றவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. ரசிகப்பிரியான ஒரு ஆகம் இருக்கு, 72வது மேடகத்தான். சில ராகங்களை பாடுறது ரொம்ப கஷ்டம், சில பேரை புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நுட்பமாக பார்த்தாதான், நுட்பமாக பழகினாதான் சில பேரை புரிஞ்சிக்க முடியும், பழக முடியும். அப்படி ஒரு நுட்பமான எழுத்தாளர் ராசாராயா. அவங்களுடைய புதல்வர் தான் இருக்கிறாங்க. இந்த சபைக்கு எவ்வளோ பெரிய கௌரவம் பார்த்தீங்களா. ஒரு வயசு சொல்லி நான் அவரை கூப்பிட்றேன், ராசாராயாவுடைய எழுத்தை சொல்லி நான் கூப்பிட்றேன். உன் எழுத்து திறமையின் முழு சக்தி பிரயோகத்துடன் ஒரு காகிதத்தில் நெருப்பு என எழுதினால் அங்கு தீ எரிந்து தாள் பொசுங்குகிற நெடி வர வேண்டும் என்பதுதான் இவன் அப்பாவுடைய கூப்பிட்டு. தீயினுடைய பிள்ளை எப்படி சொல்லுவாங்க வருக. சப்தரிஷி ராசாரா அவர்களை அன்புடன் உங்களுடைய கரவோடு இடையே எல்லாருக்கும் நமஸ்காரம். புஸ்தகத்தை முழுசா படிச்சுட்டு சொல்றாரு அப்படின்னு இவர் இவர் பாராட்டு. புஸ்தகத்தை தான் படிச்சாரு, இவர் எல்லாரையும் படிச்சிருக்க. எல்லாரையும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் எழுதுறத சொல்றாரு. எல்லா விஷயங்களும் எல்லா மனிதர்களையும் படிச்சிருக்காரு அவர் முதல்ல பாடம். படிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, ஓவியம் வரைகிறது, இது எல்லாமே எங்க போய் நிற்குதுன்னா, நம்ம வாழும் போது ஏதாவது ஒன்று விட்டுட்டு போனோம். நம்ம போன பிறகும் நம்ம பேர் இருக்கணும். இப்ப லாசாரா பத்தி பேசுறோம், எம்ஜிஆர் பத்தி பேசுறோம், ஜெயகாந்தன் பத்தி பேசுறோம், சுஜாதா பத்தி பேசுறோம்னா, அவங்க எல்லாம் இருக்காங்க. ஸ்தூல சரீரம் போயிடுறது, அவங்க இங்க இருக்காங்க நடத்தும். எல்லாருக்குமே அப்பா அம்மா மறைவுங்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா அது அவங்களோட நினைவுல மட்டும்தான் இருக்கும். பதிவுல இருக்கும் போது அது 10,000 பேரை போய் சேர்க்கிறாடையும் 100 வருஷங்களுக்கு அப்புறமும் இருக்கும். பதிவுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நினைவுல அவங்க இருக்காங்கிறதுனால கூட நான் ஒண்ணு யோசிச்சு பார்த்திருக்கேன். உயிர்னா என்ன? உலகத்துல 5 விஷயம், உயிர், காதல், வாழ்க்கை, கடவுள்,
இது எல்லாமே உலகத்துல ஜாஸ்தி பேசப்படுற வார்த்தைகள். ஆனா ஒண்ணுத்துக்கு கூட டெஃபினிஷன் கிடையாது. எக்ஸாக்டா உயிர்மை என்னன்னு சொல்ல முடியாது, காதல் என்னன்னு சொல்ல முடியாது, வாழ்க்கை என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் நினைக்கிறேன் நினைவுன்னா உயிர்ங்கிறது நினைவுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் உயிருடன் இருக்கிறேன் அதனால் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் உயிரோட தான். நான் இறந்து விட்டேன் அதனால் நான் இறந்து விட்டேன்னு ஒரு செத்து போனவன் சொல்ல முடியாது. ஸோ அந்த நினைவு கட்டாயம் இருக்கு. நம்ம செத்து போனவன நினைவு கட்டாயம் இருக்கு. அந்த நினைவு தான் உயிரும் அப்படின்னு கூட நான் நினைச்சிருக்கேன். அந்த அந்த உயிரை பதிவு பண்ணிட்டாங்க, அந்த புஸ்தகமா பதிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயம். கணவன் மனைவியை பத்தி நாம அதை பேசணும்னே வரல. சார் கணவன் மனைவி பத்தி பேசணும்னு சொல்றேன். கொஞ்சம் அந்த வெள்ளத்துல இருந்து போய் கொஞ்சம் இல்லையே பிள்ளையாக தெரியல. கணவன் மனைவி வந்து எங்க அம்மா அப்பா நான் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது சண்டை பிராய எங்க அப்பாட்ட சொன்னாரு. ஒரு வாட்டி எங்க அப்பா சொன்னாரு, ஏ உங்க அம்மா போயிட்டாருன்னா எங்க எதிரி அளவு கட்டினாங்க. அவர் வயசு அப்ப 90, எங்க அம்மாவுக்கு அப்ப 80. என்னப்பா அம்மா போயிட்டா அதோ கேட்டீங்கன்னு காப்பி கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா, என் முட்டாடி கொடுக்க மாட்டாளா, என் தங்கச்சி கொடுக்க மாட்டாளா, நீங்க எல்லாருமே கொடுப்பீங்களா, நல்ல பசங்க தான், ஆனா பொட்டாட்டி ஒத்தி தான் மனசுல நினைச்சாலே கொடுப்பா. ரொம்ப கரெக்ட், கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, அப்போ பிரகாரமே வர எங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் போயிட்டாருன்னா என் வயசுல சண்டை போடுற நான் கேட்டேன். 63 வருஷமா சண்டை போட்டுதான் இருக்கீங்க நான் பார்க்க போதெல்லாம். அப்புறம் வந்து உங்க அம்மா போயிட்டா கதி எதாவது சொல்லுவேன். சரி, உங்க பிரகாரம் தான் எங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் போயிட்டாருன்னா சண்டை போடுறது கூட இந்த வயசுல ஒருத்தர் இல்லாம போயிட்டு வர. இது வயசான அப்புறம் வர எண்ணங்கள். எனக்கு இப்ப வயசான அப்புறம் தான் வருது. அப்போ எங்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போது இவங்களுக்கு காலையில ஒரு சண்டை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 10 மணிக்கு ஒரு சண்டை வந்ததுன்னா ஒரு உச்சகட்ட சண்டை போய் அமைதி வேணும், நிசப்தம் வேணுங்கிறாங்க. இந்த நிசப்தம் ரொம்ப மோசமான நிசப்தம். சண்டைக்கு நடுவில் கிடைக்கிற ஒரு நிசப்தர்கள் அதை எங்கள் அப்பா ஒரு இடத்துல இருப்பார். கணவன் மனைவி சண்டை போட்டு அவர்கள் இடையே தேங்கி இருந்த அசிங்கமான மௌனத்தில் அவர்கள் இருவரிடையே அலைந்து கொண்டிருந்த காற்றில் நட்ட கோஷங்கள் யார் வாய் வழியாக முதல் வார்த்தையாக வரலாம் என்று யோசித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருந்த நினைவு. அப்படியே பண்ணையில் துப்பாக்கி இழ போட்டு யாருமே அது கிடைக்கிது பாக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்ட சண்டை வரும்போது அதுக்கப்புறம் ஒரு அமைதி. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். எங்களுக்கெல்லாம் வயிற்ற தரணும். சரி, இன்னைக்கு நைட்டு அப்பா அம்மா டைவர்ஸ் ஆயிடுவாங்க, நைட்டு எங்கே சாப்பிட்றது, என் பிரச்சனை எனக்கு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அமைதி வந்து ரேடியோ கேட்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதா இல்லையா தெரியாது. என்னோட சின்ன வயசுல ஏற்படுது. ரேடியோ கேட்க முடியாது, ஜாலியாக பேச முடியாது, குரலே வராது. அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் அப்படின்னு நினச்சிட்டு வயிற்று கிடைக்கணும்னு பண்ணுவாங்க. இந்த வைரமுத்து எழுதினார், நெஞ்சுக்கும் தொண்டைக்கு நடுவில் காதல் உருண்டையாக போகும், எனக்கு பயந்தான் உருண்டையாக போச்சு காதல் போல. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 3:30 எங்கள் அம்மா பஜ்ஜி போடுவாங்க சமையல் ரூம். நாங்கள் 5 பேர் வரிசையாக இருப்போம். எங்களை தாண்டி நேரம் எங்கள் அப்பா ரூமுக்கு தான் போவாங்க. அந்த பஜ்ஜி போய் வச்சுட்டு வந்துருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பதே பவுன் போனால் போட்டிருக்கே அப்படிம்பாரு. உள்ளேருந்து குரல் கேட்கும், இவ்வளோ தான் சண்டை, நோ டைவர்ஸ். ஸோ சண்டை இருக்கு. இப்ப இந்த காலத்துல ஒரு 3 மாசம் 6 மாசத்துல டைவர்ஸ் பண்றாங்க. அது நான் டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது கூட டைம் கிடையாது. அது வந்து அப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு ஏதோ பேச்சு வரும்பொழுது வார்த்தை வந்து நம்ம கையில இல்லை, நம்ம கையில தான் இருக்கணும். எண்ணங்கள் நம்ம கையில இல்லை, அது வரும். அதை சொல்லாம இருக்கிறதும் சொல்றதும் நம்ம கையில தான் இருக்கு. பல சமயம் அது வந்து நமக்கு வாய மீறிடுது, அதில் தெரிய மீறிடுது. பார், அப்படியெல்லாம் இருந்தா உங்க சமயம் நீங்க பார்க்க போறீங்கன்னா என்ன ஒரு அப்போ எங்கள் அப்பா கேட்பாரு, யார் யாருக்கெல்லாம் முழுகு ரசம் வேணும்னு கேட்பாரு. யாருக்கு வேணும்னு கேட்டாங்களோ அவங்க சொன்னாங்களுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 6 மிளகு, 5 பேருக்கு 30 மிளகு போட்டாருன்னா 6வது ஆள் கேட்டாங்கன்னா தண்ணி கொடுக்க மாட்டாரு. முன்னாடி நாங்கள் எதுக்கு போட்டு வைப்போம், 2 வீட்டு சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டுருப்பேன். எங்களுக்கு 2 சாப்பாடு கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன சமையல் கேட்டு பக்கத்துலேயே மேடம் வேற உங்கள் வீட்டில் என்ன சமையல்
ஒரு நாளைக்கு எக்ஸலண்ட் பாயசம் அவர் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அது தசரதற்கு பிறகு அந்த பாயசம் தான் அவரை டேஸ்டாக இருந்தது. எங்கள் அம்மாட்ட கொடுத்தாரு, எங்கள் அம்மா அதை குடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்கேன், என்ன விசேஷம் அப்படின்னாங்க. ரொம்ப மலர்ந்த மூஞ்சியோட இன்னையோட 5 வருஷம் இருந்திருந்தாரு. பகிர்ந்தாச்சு நம்ம நம்ம சிரிக்கிறோம். ஒரு வீட்டில் வந்து புருஷன் 5 வருஷம் தனியாக சமைச்சோம்னா எங்கள் அம்மா கட்டிடணும், கட்ட தனியாக இருந்துச்சு வேண்டாம் விட்டுருக்கோம் அப்படின்னு. உடனே எங்கள் இங்கே போய் தேடி ஒரு தோசை கரண்டியும் ஒரு கரண்டியும் இப்படி மேலே கொண்டு வந்து படாமல் விட்டாரு, விட்டுட்டேன், இனிமேல் உங்களுக்கே சாப்பிட வந்துடுறேன். வைராக்கியம் தெரிஞ்சு என்ன பண்றது? ஆம்பளை மண்டாட்டி நடுவில் வைராக்கியம் தெரிஞ்சு என்ன பண்றது? வைராக்கியத்துக்கு 5 வருஷம் இருந்தாச்சு, இது காலத்துல பண்ண முடியுமா? வேண்டாம் விட்டுருக்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியாது. விட்டுருக்கோன்ட்டு இதை நான் அங்கே இங்கே சுற்றி அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஏன் கணவன் மணியை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, கடைசியா பசுமாட்டை கொண்டு வந்து பனைமரத்துல கட்டிடுறேன். ஒரு நல்ல அப்பா, நல்ல கணவன் மனைவி தான் ஒரு நல்ல அப்பா அம்மா இருக்கு. எங்க அப்பா அம்மா வந்து நல்ல கணவன் மனைவி, சண்டை போடுறதுனால நல்ல கணவன் மனைவி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அது கூட நல்ல கணவன் மனைவி அல்லமோ, சண்டை போட்டாலும் அந்த ஒரு அட்ராக்ஷன் வரும். சோ எங்க அப்பா ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருந்தா இவங்களும் இவங்களை பத்தி கணவன் மனைவி பத்தி எழுதணும்னு என்ன அவசியம்? அவங்க ஒரு நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறது. பொதுவா பெற்றோர்களோட பேர் நிலைச்சிருக்கிறதுக்கு பசங்க ஏதாவது பண்ணுவாங்க. இப்ப நான் எனக்கு சொந்தமா பேரே இல்லை, லாசாராவோட பையன் தான் கூப்பிட்றாங்க. நான் என்ன எங்கள் அப்பா போய் சொன்னார், நான் வந்து உனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, நான் உனக்கு மைனஸ் பாயிண்ட், பிரபு இவ்வளோ நல்லா வச்சாலும் சில அஞ்சு பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஏதாவது ஒன்று பண்ணணும் பண்ணி இவங்க வந்து பதிச்சுட்டாங்க, இவங்களே எழுதலை போகிறேன். இப்போ எங்கள் அப்பா தானே எழுதி ஒரு பேர் வாங்கிட்டு அவங்க நினைச்சிட்டாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, எல்லா அப்பாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாத அப்பா அம்மாவுக்கு இவங்களை மாதிரி இருக்கிறது தான் சிறந்த விஷயம். அவர் சொன்ன மாதிரி எழுதி நான் பார்த்தோம் நிவர் கிடையாது, எங்கள் அப்பா அம்மாவும் நான் பார்த்ததே கிடையாது. அது ஒரு சிறந்த விஷயம்தான். சார் எழுதி வந்த மாதிரியே நானும் எழுதி வந்திருக்கேன். ஆனால் அதில் ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் எழுதின பக்கங்களில் நான் எழுதின வார்த்தை இல்லை, நான் எழுதி வந்த வார்த்தை இல்லை. ஸோ அவர் சிறந்த வார்த்தைகளை எழுதி வந்திருக்காரு, அதுதான் சிறந்ததுன்னு எழுதி வந்திருக்காரு. அதனால மற்றது சிறந்தது இல்லைங்கிறதுக்கு ப்ரூஃப் நான் வேற எழுதி வந்திருக்கேன் அங்கே. ஸோ ஒரு புத்தகம் நல்ல புத்தகம், அவரும் எழுதிக்கா நானும் எழுதிக்கா, இது ஒரு புத்தகத்தை விமர்சிக்கிறது இப்படி தான் விமர்சிக்க முடியும், வேற என்னன்னு தெரியாது. பொதுவாக பெற்றோர்கள் பெயர் நிலைத்திருக்க பிள்ளைகள் ஏதாவது செய்கிறார்கள் என்றால் அது ரொம்ப அபூர்வம். அதற்கு பணம் இருந்தால் மட்டும் போதாது, மனம் வேண்டும். அது அன்பாலும் நன்றி உணர்வாலும் நெகிழ்வாலும் நிறைக்க தருப்ப வேண்டும். அந்த ஈரத்தை பற்றி விட்டு சென்றிருக்கிறவர்கள் பீமராஜா ஜானகி அம்மான் தம்பதியினர் அப்படின்னு கிருஷி சார் எழுதியிருக்காரு. விரயமாகும் கல்ப கோடி ஆயுள் கணங்களில் சில கணங்கள் என்றென்றும் அழியாததாய் உடைந்து விடுகின்றன. அவர்கள் என் தலையை தொட்டு ஆசீர்வதித்தது அப்படிப்பட்ட ஒரு கணம் அப்படின்னு கவிஞர் ரவிசுப்ரமணியம் எழுதியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி கைராசி அண்ணா முகராசி அன்னைக்கு ஏன்னா ரெண்டு பேருக்கும் சிறந்ததா தோணிச்சுன்னா அது இன்னும் சிறந்தது அர்த்தம். அப்புறம் ஆனந்தி மேடம் எழுத சொல்லி, ஆனந்தி மேடம் அவங்க எழுத சொல்லி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். எழுதினது எழுதின மேடம், அப்படி எழுதுறதுக்கு காரணமா இருந்தவங்க இவங்களுடைய அப்பா அம்மா தானே. மூணுமே ஒரு திரிசூலம் மாதிரி, சொல் சொல்லின் அர்த்தம் செயல், இந்த மூணும் சேர்ந்தது ஒரு திரிசூலம் மாதிரி. எழுத சொன்னது இவங்களா இருக்கலாம், எழுதினது யார் யாரோ, எழுதப்பட்டது எங்க அப்பா அம்மா. அந்த மூணும் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குது. அன்பான ஒருவருக்கு நாம் அளிக்கும் சிறந்த பரிசு, அவருக்காக நாம் நேரத்தை கொடுத்ததுதான். தன்னுடைய அன்பையும் ஆளுமையும் நேரத்தையும் கொடுத்ததையும் அப்படியே ஆனந்திக்கு அளித்திருக்கிறார் அவர் அம்மா என்றே இப்பொழுதும் நினைக்கிறேன் என்று மதுமிதா மேடம் எழுதியிருக்கேன். இவர் எழுதின இன்னொன்னு அவர் சொன்னாரு, இதை நான் சொன்னேன்னா மொத்த கட்டுரையுமே சிறப்பு தான் இல்லையா? எல்லா அம்மாக்களின் உள்ளத்தை சூடும் ஒன்றாகத்தான் இருக்கிறது அன்பில் தனித்த வெண்மை சூடு. அம்மாவின் ரேகைகள் அந்த சுருக்கங்கள் எல்லாமே அனுபவங்கள். ஒவ்வொரு சுருக்கமும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு சுருக்கமும் ஒவ்வொரு கவிதை அல்லது ஒரு சிறுகதையோ தன்னில் பொதித்து வைத்திருக்கும் என்று பிரியா கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். அம்மா என்றுதான் அவரை அழைத்திருக்கிறேன்,
அவரது இயற்பெயர் என்னவென்றே எனக்கு தெரியாது, பெயர் என்னவென்று தெரியாது, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதியதும் இல்லை என்று பாரதி கிருஷ்ணகுமார் தெரியும் பாரதி கிருஷ்ணகுமார் பற்றி சொன்னார். நூலாக்கம் என்பது அன்பின் மொழி, நூலாக்கம் என்பது படைப்பின் ஆன்மா, நூலாக்கம் என்பது மனசின் நேசம், ஆன்மா பேசும் படைப்பின் மொழி இதுவே அப்படின்னு ஆனந்தியமாயிருக்கிறது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, சூரிய சந்திரனம் ஒரு நிலத்தா இருக்கு. இதுல எல்லா இடத்துலயும் யானை போட்டிருக்காங்க, ஒவ்வொரு பக்கத்துக்கும் அப்படி ஒரு சிறந்த அனுபவங்களை நம்மளே பகிர்ந்து கொண்ட